இதான் the brand new Samsung Galaxy Flip 5. இது இதோட அன்பாக்சிங். அலைக்கு அடுத்து மலைக்கா கொத்தணும்னா இதான்ப்பா ஃபோனு. ஆடேங்க அப்பா, இந்த ப்ரீமியம்னஸ் தான்ப்பா. ஆடடா, வேற என்ன இருக்க போகுது? சிம் எஜெக்டர், சார்ஜிங் கேபிள், பேப்பர்ஸ். இதுக்கு மூணு விதமான கேஸ். ஒன்று டிரான்ஸ்பரண்ட் கேஸ், கேஸோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு, நைஸ். ரெண்டாவது எக்கோ லெதர் கேஸ், நல்லா இருக்கு. மூணாவது சூட் கேஸ், இது ஒரு மாதிரி லுக்காக இருக்கு. ஓகே, இந்த ஃபிளிப் ஃபைவ்ல அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதோட கவர் ஸ்க்ரீன் ஃபிளிப் ஃபோர்ல குட்டியூனா இருக்கும், பட் இதை நல்லா பெருசு பண்ணி கிட்டத்தட்ட 3.4 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, ஆனா ரெஃப்ரெஷிங் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 60Hz தான். இந்த கவர் ஸ்க்ரீன்ல ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாக் ஃபேஸ் செட் பண்ணிக்கலாம், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாக் ஃபேஸ்ல பேட்டரி என்ன இருக்கு, டைம் என்ன, வெதர் என்ன, ஷார்ட் கட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணிக்க முடியும். இது போக நிறைய விஜெட்ஸ் டேரக்டாவே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டயல் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வெதர் செக் பண்ணிக்கலாம், டெய்லி ஆக்டிவிட்டி ஸ்டெப்ஸ், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது, நோட்டிபிகேஷன் செக் பண்றது, அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பாரையுமே இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா வைஃபை ஆன் பண்றது, ஃபிளாஷ் லைட் ஆன் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். முடியல, இந்த விஜெட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி விஜெட்ஸ் வந்து வந்துடும். எது வேணுமோ அப்படியே ஈஸியா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பா நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் சப்போர்ட் இருக்கு. யூடியூப்ல வீடியோ பார்க்கணும் பாத்துக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கணும் பாத்துக்கலாம், கூகுள் மேப் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம், மெசேஜ் ரிப்ளை பண்றதுனா சாட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கு, இங்க இருந்தே சாட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட பெரிய ஸ்கிரீன்ல பண்ற நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கவர் ஸ்கிரீன்லயே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பரை வச்சு இப்படி நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா இங்க பாத்தீங்க இந்த மாதிரி இருக்கு. அண்ணன பூ போல இறக்கடி தக்கது அண்ணன. கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் அதே மாதிரி தான் பேட்டரியும், அதே 3700mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங். பட் இந்த SoC யூஸ் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம், இன்னும் பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும்ன்றாங்க. இன்னும் ரெண்டு முக்கியமான அப்கிரேடா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, கார்னிங் கோர் விக்டர்ஸ் 1ல இருந்து 2க்கு வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேஸ் வேரியண்டா பாத்தீங்க அப்படின்னா 128GB இருந்து 256GB வந்து மாத்திருக்காங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதை தவிர்த்து ஃபிளிப் 4க்கும் ஃபிளிப் 5க்கும் பெரிய டிஃபரன்ஸ் தான் இல்ல. அதே 6.7 இன்ச்ல டைனமிக் ஆம்லெட், 2x டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு, குவாலிட்டிக்கும் அதே ஆர்மர் அலுமினியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே காமன் தான். அண்ட் வேற எந்த ஃபிளிப் போன்லயும் இல்லாத IPX8 ரேட்டிங் இருக்கு. தண்ணி படுது, தண்ணிக்குள்ள விழுகுது அப்படின்னா எந்த பயமும் பட தேவையில்ல. என்னோட ஃபிளிப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே முக்கியம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன், எந்த பஞ்சாயத்து ஆனது இல்ல. அப்புறம் சாம்சங் வாலெட் சப்போர்ட் இருக்கு, நீங்க ஒன் டேப் பண்ணி உங்களால பே பண்ணிக்க முடியும் பிகாஸ் NFC இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய கார்ட்ஸ் ஆட் பண்றது அப்படின்னா டிஜிட்டல் கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், போர்டிங் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மூவி டிக்கெட், இந்த மாதிரி நிறைய வகையில இந்த வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சாம்சங் ஈகோ சிஸ்டம் கீழ நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் அப்கோர்ஸ் இது ஒரு மேட் இன் இந்தியா போன், ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் இந்த போன் வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே தான் ஃபிளிப்பைய பத்தின விஷயங்கள் அண்ட் இதோட அப்கிரேட். இந்த அப்கிரேட் கேத்தாப்ல பிரைஸையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபிளிப் 5 என்னோட இம்ப்ரெஷனா எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னதான் நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து ஃபிளிப் வந்தாலும் இந்த அளவுக்கு குவாலிட்டி, இந்த பர்ஃபார்மன்ஸ், IPX8 ரேட்டிங், இவங்களோட ஈகோ சிஸ்டம், இந்த சஸ்டைனபிலிட்டி, இது எல்லாமே பேஸ் பண்ணி
இவங்களை டச் பண்ணுறதுக்கு இப்போ வரையுமே பெருசாக ஆள் கிடையாது. ஸோ அதனால தான் இந்தியாவில் ஃபோல்டபிள் மார்க்கெட்டில் இப்போ வரையுமே இவங்க லீடராக இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீ புக் ஆஃபர் வந்து இப்போ நல்லா பெட்டராக போயிட்டு இருக்கு. ஸோ HDFC கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8000 கேஷ்பேக் கிடைக்கும். ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட அப்கிரேட் போனஸில் ஒரு 12,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க. மொத்தமாக 20,000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்படின்றப்ப ஒரு 80,000 இந்த ஃபோனை வாங்கிக்கலாம்ப்பா. இன்கேஸ் EMI போட போகிறீங்க அப்படின்னா HDFC பேங்க்கில் 9 மந்த்ஸ்க்கு நோ காஸ்ட் EMI இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ 80,000 சாம்சங் ஃபிளிப் 5 அப்படின்றது ஒரு நல்ல டீலாக தான் படுது. இருந்தாலும் எந்த அளவுக்கு மொத்தமாகவே இந்த ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்றத நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூவில் நிறைய விஷயங்களை செய்வோம்.